ஹாயில் வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா நேசுவர் சத்யா. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி எஸ் அகோரம் ப்ரொடக்ஷனில், ஜெயம் மோகன் ராஜா டைரக்ஷனில், ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி போன்ற பலர் நடித்த இந்த படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தனி ஒருவன். ஹிப்ஹாப் தமிழா தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகம் படுத்தி விடுறேன், ஏன்னா இப்போ தனி ஒருவன் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கடந்து வரும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் எல்லாம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்களோட ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ். அடுத்து என்ன நியூஸ் தெரியுமா, நம்ம ராகவலாரன்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், அதாவது எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம், எங்கள் குழந்தைங்களை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்ப ஒரு 60 குழந்தைங்களை வீட்டிலே படிக்க வச்சு அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 3 படம் பண்ணுறேன், அதனால் எனக்கு பணம் வரதுனால நான் என் குழந்தைங்களை நானே பார்த்துப்பேன். இது ஆணவத்தில் நான் பணம் வேணாம்னு சொல்லலை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பணத்தை கொண்டு போய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் கையால் கொடுத்து உதவி பண்ணுங்கள், அதில் நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்வீட்டில். ஸோ இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.